அம்மா சீனிங் கூட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், உங்களுக்கு தரமாக காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்பெஷல் பஸ் ட்ராவல் ரிவ்யூ காய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் ட்ராவல் ரிவ்யூ பண்ணுறோங்க. எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேலிக்கட்லேருந்து ஊட்டி தாங்க. கேலிக்கட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் டப்பு நான் ஏறிட்டேன். சரி, நம்ம ரெஸ்ட் அப் நீ பாடும் போது வீடியோ எடுத்துக்கலான்னு வந்துட்டேன். கைஸ், பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்திரி வழியாக கிடையாதுங்க, குப்படி வழியாக தான் போகிறாங்க. பஸ்ஸு டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ கேலிக்கட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 5:30 எடுக்கிறாங்க. ஏன்னா டிஎன்எஸ்டிசி பார்த்தீங்கன்னா கேலிக்கட்லேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மலையாளத்தில் தான் அங்கே போட்டிருக்காங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் ட்ராவல் ரிவ்யூ பண்ணுறோம். சூப்பராக இருக்க போதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஃபுல்லாக டிஎஸ்டி வழியாக தாங்க போக போகிறோம். ஏன்னா நீங்கள் நார்மல் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி அந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் டிஎஸ்டேட் வரும் அந்த ரூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கிட்டே ஃபுல் டிஎஸ்டேட் தான். கிளைமேட்டும் செம்மையாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஜனவரி மாதத்தில் போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. வாங்க, ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இதுதான் கேலிக்கட் பஸ் ஸ்டாண்டு. இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி நம்ம பஸ் மட்டும் தான் நிற்குது. கைஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 225 ருபீஸ் ஆகுதுங்க. கைஸ் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சாதாரணால சீட்டே கிடைக்காதாங்க. கேலிக்கட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாயிருமா. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா விடிய காலத்தில் 5:30 கிளம்புறனால ரொம்ப நல்ல நேரம். இன்றைக்கி காலேஜ் லீவாங்க, இல்லைன்னா வீடியோ பிரமாதமாக வந்திருக்கும். கேலிக்கட்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குதுங்க. ஒரு ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிலாம்பூர் வழியாக போகிறது, இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரஞ்சேரி வழியாக போகிறதுங்க. நிலாம்பூர் ரூட்டோட பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டு தான் இங்கே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நிறைய டிஎஸ்டேட் வழியாக போவோம், வயநாடு வழியாக போவோம், செம்மையாக இருக்குங்க. அது இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகும் உங்களுக்கு. ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இந்த நிலாம்பூர் வழியாக போகிறது உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி ஃபேர் உங்களுக்கு கம்மியாகுங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 190 நினைக்கிறேன் டிக்கெட் ப்ரைஸு இந்த நம்ம நிலாம்பூர் வழியாக போகிறது. அந்த ரூட்டு தாங்க ஆனால் சீனிக்காக இருக்கும். நம்ம தாம்பரஞ்சேரி வழியாக போகிறது தான் நல்லா சீனிக்காக இருக்கும். ஐஸ் விடிஞ்சாச்சுங்க, ஹில்ஸ் தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐஸ் பஸ் ஸ்டாண்ட் இருந்தப்பிலே பார்த்தீங்கன்னா விடிய காலத்தில் டீயும் உடையும் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. கூல் பார்னு ஒரு கடை மேலே உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா வடை இல்லைன்ட்டாங்க, அதுக்கு பதிலாக பத்தேரியுங்க, பத்தேரின்னு சொன்னாங்க. நான் அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. எப்படி இருந்துச்சுன்னா இப்போ அதிரேசத்தில் ஸ்வீட்டுக்கு பதிலாக உப்பு போட்டால் எப்படி இருக்குங்க, அதே மாதிரி இருந்துச்சு. கேலிக்கட்டில் வடைக்கு பதிலாக அது ஃபேமஸ் போலங்க. டிரைவர் நான் சொன்னாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காரக்குடி ஆளுங்க கடை வச்சுருக்காங்க, நாங்கள் ஹோட்டல். அங்கே தான் எல்லோரும் சாப்பிடுவாங்களாம் தமிழ் ஆளுங்கலாம். நெக்ஸ்ட் டைம் கேலிக்கட் போனால் ஒரு விசிட் அடிச்சிடணுங்க. உங்களுக்கு இந்த கடை தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேரளாக்கு போயிருந்தோங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஏறிட்டேன், ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் ஏறணும். என்னோடய சீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் காலேஜ் படிக்கிறாங்க. நானும் சீட்டு சும்மா அப்படி பேச்சு போட்டாங்க என்ன காலேஜ், எங்கள் அவங்க நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கேரளா.
என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிக்மா மேல்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்டே பேச மாட்டேன்னு சொல்லுவான். சரி, ஆனால் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான், உண்மையாக தெரியல. நான் என்ன சொன்ன உங்ககிட்ட என் ஃப்ரெண்டு அரக்கோணத்தில் ஏறுவான், நீங்கள் சும்மா ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கங்க அப்படின்னேன். அவனும் அரக்கோணத்தில் ஏறுனா நான் என்ன பண்ணிட்டு தெரியாத மாதிரி ஏர்போர்ட் மாட்டு தூக்குற மாதிரி ஆக்டிங் போட்டாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி இல்லைங்க. அவன் பாட்டு எவ்வளோ நிறைய பேர்கிட்ட பேசுன மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இன்ஸ்டா ஐடி வாங்கி விட்டா போகிற நம்பர் தாங்க வாங்கலை. உங்கள் கேங்லேயும் பார்த்தீங்கன்னா இப்படி சிக்மா மேலுன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. கேரளாக்கு நான் எப்போ எத்தனை வாட்டி வந்தாலும் சரிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். அந்த ஊர் நேச்சராக இருக்கட்டும், அவங்க பேசுகிற மலையாளமாக இருக்கட்டும், ரொம்ப பிடிக்குங்க. கைஸ், இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. மேகம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற லெவலில் இருக்கும். வெல்கம் டு வயநாட் மக்களே, வயநாட் வெல்கம்ஸ் யூ. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வரோம். கைஸ், வயநாடுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க. ஃபுல்லாக ஃபாகோட நல்லா கூலிங்காக இருக்குங்க. சுந்தலிக்கு வந்தாச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுதுங்க. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் சொல்லலாம். நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம கல்பட்டா வழியாக மைசூர் போயிடலாம். அதே நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம மெப்படி வழியாக இதுக்கு நம்ம கூடலூர் வழியாக ஊட்டி போயிடலாம். எப்பப்பா என்ன அழகா இருக்குங்க. கைஸ், சிரம்படிக்கிட்ட ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிருந்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:20.
ஃப்ரெண்ட் சீட்டே கிடச்சாச்சு. குடூர் தாண்டோனே பார்த்தீங்கன்னா யூக்லிப்டஸ் ஃபாரஸ்ட் வந்துடுவோங்க, சூப்பராக இருக்கும். கைஸ் கூடலூருக்கு ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஒரு 5 நிமிஷம் இங்கே நிப்பாட்டுவாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூட்டு சூப்பராக இருக்குங்க, ஏன்னா அந்த ஈக்லூப் டெஸ்ட் ஃபாரஸ்ட் வழியாக போகும், செம்மையாக இருக்குங்க. வாங்க கண்டி பண்ணுவோம். கைஸ் இதுதான் அந்த யூகலிப்டஸ் ஃபாரஸ்ட், நல்லா இருக்குங்க.
கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குயினா ஃபில்ஸான ஊட்டிக்கு ரீச் ஆயாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மணி நேரங்க. 7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எப்படி போச்சுன்னே தெரிலங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹில்ஸா அப்படியே ரசிச்சு அப்படியே போயிடுச்சுங்க. அதில் வேறு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனை மாட்டிட்டு இளையராஜா சார் பாட்டு போட்டு விட்டேன். வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஏன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போது அவர் பாட்டு கேட்கும் போது செம்மையாக இருக்குங்க. ஓவரால் சேனி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. கேலிக்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸு 5:30 கிளம்புதுங்க. அதுக்கடுத்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 6:30 இல்லை 6:30 அந்த ரெண்டு டைமில் கிளம்புதுங்க. ஜேர்னி ஹவர்ஸ் மொத்தம் 7 ஹவர்ஸ். ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தரமாக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வரதோட நம்ம கேலிக்கேட்லேருந்து ஊட்டி வந்தால் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹில்ஸ் தான், அதனால் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான விலாகல் சந்திப்போம் மக்களே.